கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்துக்கு பிறகு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியில் போய் தன்னுடைய தொழிலை நோக்கி முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் ஒரு மர்ம நோய் இந்தியாவை தாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் கால்நடைகள் எல்லாத்துக்குமே, அதுவும் குறிப்பாக பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் கறவை மாடுகளை மையமாக வச்சு லம்பி ஸ்கின் நோய் அப்படிங்கிற ஒரு மர்ம நோய் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த லம்பி ஸ்கின் நோய் அப்படின்னா என்ன? இந்த நோய் வந்து கால்நடைகளை தாண்டி மனிதர்களை தாக்குமா? அதுவும் குறிப்பாக கால்நடைகள், 20,000 கால்நடைகள் வட மாநிலங்களில் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்துது. அந்த லம்பி ஸ்கின் நோய் அப்படின்னா என்னது? ஸ்கின்னுனா தோல். அப்போது இந்த லம்பி ஸ்கின் நோய் அப்படிங்கிறது பெரியம்மை மாதிரி உடம்பில் வந்து கொப்பளங்கள் கொப்பளங்களாக வந்து நிற்கும். இந்த கொப்பளங்கள் கொப்பளங்களாக ஒரு மாட்டினுடைய உடல் முழுவதும் வந்து நிற்கும்போது அந்த கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாடுகள், மேய்ச்சல் நிலங்களில் புற்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஒவ்வொன்றா செத்து செத்து விழுகுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னடா நோய் இது, எங்கிருந்து வந்தது, எப்படி இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்க கேட்க ஊரையே காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு ஓடின மக்கள்லாம் வட மாநிலங்களில் இருக்காங்க. ஏன்னா வட மாநிலங்களில் படிப்பறிவுங்கிறது கம்மி. ஸோ இந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் மீதான தாக்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். குறிப்பாக டாக்டர்கள் சொல்லக்கூடிய, கால்நடை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்ன, டபிள்யூஹெச்ஓவினுடைய வழிகாட்டுதல் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த லம்பி ஸ்கின் நோய் நம்முடைய இந்தியாவை தாக்கியிருக்கா, வேறு என்னென்ன மாதிரியான நாடுகள் எல்லாம் தாக்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துடலாம். இந்த லம்பி ஸ்கின் நோய் அப்படிங்கிறது 1929, அதாவது 19வது நூற்றாண்டை தாண்டி 20வது நூற்றாண்டில் நம்ம பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் தொடங்குது. எங்கேருந்து அப்படின்னா, எப்பயுமே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்தால், குறிப்பாக வந்து கொரோனாங்கிறது சீனாவில் பரவின மாதிரி, அதே மாதிரி ஆப்பிரிக்காவிலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள்லாம் வந்து பரவிருக்கு. இப்படி வந்து நம்ம கோயம்புத்தூரில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சின்னம்மை பெரியம்மை வந்த காலகட்டத்தில், அதே மாதிரி பிளேக் நோய் வந்த காலகட்டத்திலலாம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா பிளேக் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. அதிகமான அளவில் கோயில்கள் இருக்கும் பிளேக் மாரியம்மன் அப்படின்னு. மாரியம்மன்னா என்ன, கருமாரியம்மன் குருமாரியம்மன் தானே வைப்பாங்க. இவங்க என்னப்பா வந்து திருதுப்புன்னு வந்து பிளேக் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலெலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தோம்னா, பெருந்தொற்று காலத்தில் அந்த பிளேக் அப்படிங்கிற நோய் பரவுனப்போ அந்த மாரியம்மனுக்கு வந்து வேப்பிலை சாறு வச்செல்லாம் வச்சு வழிபட்டதுனால அதுக்கப்புறம் வந்து குணமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினால, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேக் நோயை குணப்படுத்தினதுனால அந்த அம்மனுக்கு பேரே, மாரியம்மனுக்கு பேரே பிளேக் மாரியம்மன்லாம் மாற்றி வச்ச வரலாறுகள்லாம் கோயம்புத்தூர் பக்கம் இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா கோயில்களில் வந்து இவங்க இந்த இந்த அம்மன், பிளேக் அம்மன், பிளேக் மாரியம்மன் அப்படிங்கிற பேர்கள்லாம் வந்து அதிகமான அளவில் இருக்கும். ஸோ ஒரு வியாதி, அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் வந்து சாமியாக இருந்தால் கூட அந்த பேரை வச்சு வழிபடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு போதி தர்மர் காலத்தில் கூட சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இந்தியாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து அங்கே அதனுடைய குரு வழிகாட்டுதலின் பேரில் போனவர் தான் போதி தர்மர். இப்படி உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நம்முடைய தமிழகம் வந்து மருத்துவத்திலையும் சரி, விஞ்ஞானத்திலையும் சரி, அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை வழிபாடு முறைகள்லையும் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போது 1929 இது என்ன ஆகுது, இந்த லம்பி ஸ்கின் நோய் அப்படிங்கிறது பரவுது. எங்கே? ஆப்பிரிக்காவில் பரவுது. ஆப்பிரிக்காவில் பரவி வரிசையாக வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு பரவி வருது. 2015 இது என்ன ஆகுதுன்னா, நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய வங்கதேசத்துக்கு வருது. இப்படி பரவி 2019, 2020, 2021 ஆண்டுகளில் தொடர்ந்து அங்கங்கே வந்துக்கிட்டு இருந்த நோய் வந்து இப்போது வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், குஜராத், நம்முடைய மோடியினுடைய மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திலெல்லாம் ஏகப்பட்ட பசுக்கள் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கு. விவசாயிகள் எல்லாத்துலேயும் பெரிய அளவில் துன்ப துயரத்தில் இருக்காங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு பெரிய அளவில் கவலை இல்லை. ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்கு நம்முடைய கவர்மெண்ட்.
ஸோ நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியமாக, விவசாயிகளுடைய வாழ்க்கை முக்கியமாக, இதை பற்றிலாம் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அதன் மூலிமா வரி வருவாய் எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான். சொகுசு பங்களால் உட்காந்துக்கிட்டு, குளிரூட்டப்பட்ட அந்த ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அரசியல்வாதிகள்லாம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அது போனால் போயிட்டு போகுது நம்முடைய தலையெழுத்து. ஆனால் மக்கள் படக்கூடிய துன்பத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பசுக்களின் பாதுகாவலராக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய ஊரில் கூட ஏகப்பட்ட பசுக்கள் வந்து இறந்து போயிருக்கு இந்த லாம்பி ஸ்கின் நோயால். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாம்பி ஸ்கின் நோய் வந்து பசுக்கள் மூலிமா அந்த டார்கெட்டை, அதாவது பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை மட்டுமே மையமாக வச்சு கறவை மாடுகளை பெரிய அளவில் தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இந்த கறவை மாடுகள் மூலிமா பால் கிடைக்கிது, அந்த பாலை குடிக்கக்கூடிய மனிதனுக்கும் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொடர்பான ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 182 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த WHO சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இது 100 காலமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான், ஆனால் இது கால்நடைகள் மூலிமா மனிதர்களுக்கு பரவினது அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான தகவலும் இதுவரைக்கும் இல்லை. குறிப்பாக குரங்கம்மைன்னு ஒரு நோய் வந்தது. சின்ன சின்ன தடிப்புகளோட உடம்பு முழுவதும் பெரிய அளவிலான வீக்கங்களோட குரங்கம்மைன்னு இப்போ பேர் வச்சுருக்கோம். ஆனால் இந்த லாம்பி ஸ்கின் நோய்ங்கிறது கொப்பளங்கள் கொப்பளங்களாக இருக்குது உடல் முழுவதும், மாடுகளுடைய உடல் முழுவதும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ மாடுகளுடைய இனம் அப்படிங்கிறது, கறவை மாடுகளுடைய எண்ணிக்கைங்கிறது குறையிறதுக்கு, பெரிய அளவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போது உத்தரப்பிரதேசம், குஜராத், உத்தரகாண்டு, பீகார் உள்ளிட்ட 22 மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மாநிலங்களில் 20,000 பசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நாடாளுமன்றத்தை முடக்கி பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் விலைவாசி உயர்வு பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பீரியடில் கொரோனா மாதிரியான பெருந்தொற்று காலத்தில் அதை எப்படி தடுக்கிறதுக்கு வந்து தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணுமோ, அதே மாதிரி இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரெண்டாவது, நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய எம்பிக்களுடைய குரல் வலைகள் போல ஒரு பக்கம் நெரிச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ராகுல் காந்திலாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி சிறையில் போடக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் எதிர்கட்சிகள் இதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு அரசாங்கமும் தயாராக இல்லை, மோடி அரசு. இப்படிப்பட்ட சூழ்நிலை, 22 மாநிலங்கள் இந்த லாம்பி ஸ்கின் நோயால் மாடுகள் வாயில்லாத அந்த ஜீவன்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பசுக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து கம்முன்ருக்கார். ஸோ இது மற்ற மாநிலங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்லெலாம் பசுவதை தடைச்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தினந்தோறும் பீஃப் கறி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்மளுடைய தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம், அது தவறு கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி தான் நம்ம வந்து கறியாக வந்து அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி இந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மாடுகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வு, குறிப்பாக குறைந்த விலைக்கு அந்த மாடுகளுடைய இறைச்சி அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து நம்முடைய ஆந்திரா பக்கம் வந்துருச்சு அப்படின்னா, ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பிற மாநிலங்களுக்கு எளிமையாக வந்து இந்த மாட்டிறைச்சி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். குறிப்பாக தோல்னால தான், தோலில் தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது, தோலை நீக்கிட்டாங்க அப்படின்னா ரெகுலராக லாம்பி ஸ்கின் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மாடுகளுடைய இறைச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு பக்கம் வந்துடும். சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு மற்ற WHOலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நோய் வந்து பரவுமா இறைச்சி சாப்பிட்றதுனாலையோ, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து கறக்கப்படக்கூடிய அந்த பாலை குடிக்கிறதுனாலையும் மக்கள் பாதிக்கப்படுவாங்களா, குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு விடைதடக்கூடிய முயற்சியில் டாக்டர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பாலை வந்து நம்ம கொதிநிலைப்படுத்துவோம், ஒரு கண்டிப்பாக வந்து பால் பொங்குனதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அது ஒரு டீ போடுறதோ காஃபி போட்டு சாப்பிட்றதோ வந்து செய்வோம். அப்படி இருக்கும்போது அந்த பாலை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, கொதிநிலையில் இருக்கக்கூடிய பாலை குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. சரி, இப்போ வீடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளாக இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு, பூனைகளுக்கு, இது எல்லாத்தையுமே காய்ச்சாத பாலை கூட நம்ம ஊற்றுவோம்.
அப்போ காய்ச்சாத பாடுகளை ஊற்றும் போது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கும் பூனைகளுக்கும் இந்த லாம்பி ஸ்கின் நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை மருத்துவர்கள்ட்ட வைக்கும்போது, ஆமாம்ல இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து வந்து ரெண்டு மூன்று மருத்துவர்கள்ட்ட பேசும்போது இது தொடர்பான ஆய்வுகளை கால்நடை மருத்துவர்கள் வந்து எடுக்க முடியாது, இது தொடர்பான ரிசர்ச் சென்டர் இருக்குது, அவங்களுக்கு கால்நடை மருத்துவர்கள் இங்கிருந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னவோ அதை கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் சென்டரில் வந்து அது தொடர்பான ஆய்வுகள் நடத்தி அதை கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கேயே தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கே தவிர, இது வந்து உலகளாவிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் வந்து இன்னமும் முன்னிலைப்படுத்தலை. அதனால் இதை பற்றின பெரிய அளவிலான அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனாலையும், கவர்மெண்ட்டுக்கு இதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் இதில் கவனம் செலுத்த மாட்டுறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் வருத்தப்படுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ மனிதர்களுக்கு பரவாதுன்னு சொல்லியாச்சு, நம்ம தமிழ்நாடு கேரளாவுக்கு வந்து இறைச்சி மூலியமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதன் மூலியமாகவும் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிறத பற்றியும் பார்த்தாச்சு. 20,000 பசுக்கள் வந்து நாடு முழுவதும் செத்து கிடத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாம்பி ஸ்கின் நோய். சரி, இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை வந்து கொதிநிலையில் வச்சு, நல்ல கொதிநிலையில் வச்சு வந்து கொடுக்கணும். பச்சை பாலாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் இன்றைக்கி வைரலாகிட்டுருக்கு. இதனால் பால் விற்பனை அப்படிங்கிறதே பெரிய அளவில் சரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாலுடைய விற்பனை சரிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்றைக்கி மில்கை வச்சு, அதாவது பாலை வச்சு பெரிய அளவிலான வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு, பல கோடி ரூபாய்க்கான வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. நம்ம பால் வர்த்தக சங்கத்தில் கூட நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பால் விற்பனையில் வந்து பெரிய அளவிலான தொய்வு இன்னமும் இல்லை. பாக்கெட் பால் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தான் வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வை இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியனோ இல்லை மற்ற அமைச்சர்களோ இதை பற்றி இந்த மாதிரியான நோய் இருக்குது, கால்நடைகளுக்கு இந்த மாதிரியான நோய் பரவிட்டுருக்கு, உங்களுடைய கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அவேர்னஸையுமே ஏற்படுத்தாமல் இருக்காங்க. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற 22 மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு மாடு மூலியமாக இன்னொரு மாடுக்கு நிச்சயமாக அது பரவக்கூடிய சூழ்நிலையில் அப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஊடகங்கள் எல்லாமே வாய் மூடி மௌனமாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஸோ இந்த விஷயம் எப்போ பெருசாகும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் பெருசாகும். இது வந்து ஒரு அவேர்னஸுக்கான பதிவு தான். மக்கள் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த லாம்பி ஸ்கின் நோயினுடைய தாக்கம் என்ன, அது எப்படிலாம் மனிதர்களுக்கு பரவுமா, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அரசுக்கு நினைவூட்டக்கூடிய பதிவு தான் இது. முடிஞ்ச அளவு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலா இல்லை புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இதனுடைய பாதிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.